ஹாய் நண்பர்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியின் சமாதானம் இப்போது நின்றுள்ளாட்டமாக. வெல்கம் டு அல்பசீரா யூடியூப் சேனல். நான் உங்கள் நேமத் முகமது. நாளை காலை நாளிதழ் தலைப்புச் செய்திகள் பற்றிய சிறு தொகுப்பு. ஜூலை மாதம் 22ஆம் தேதி கொரோனா தமிழக நிலவரம். தமிழகம் முழுவதும் இன்று 5849 பேர் கொரோனா புதிதாக கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 1177 பேர் புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. மதுரையில் இதுவரை கொரோனாவுக்கு 167 பேர் பலியாகியுள்ளனர். கடந்த 2 வாரங்களாக உயிரிழப்பு இல்லாத நாட்களே இல்லை என்று தகவல்கள் வருகிறது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் செரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் இணைந்து தயாரிக்கும் கொரோனா தடுப்பு மருந்து 50% இந்தியாவுக்கு தான் வழங்கப்பட இருக்கிறது. பெரும்பாலான மருந்துகளை அரசாங்கமே வாங்குவதால் மக்கள் இலவசமாகவே தடுப்பூசி மூலம் பெறலாம் என்று செரம் இந்தியா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அடார் புனாவல்லா தெரிவித்துள்ளார். வேதாரண்யம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ்கே வேதரத்னம் அவர்கள் பாஜகவில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி இன்று தாய் கட்சியான திமுகவில் இணைந்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 எம்பிக்கள் மாநிலங்களவை எம்பிக்கள் திரு ஜி கே வாசன், திரு தம்பித்துரை, திரு முனுசாமி ஆகியோர் மாநிலங்களவையில் இன்று தமிழில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் 2020ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் 2020 போட்டிகள் செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை 3 நகரங்களில் 60 போட்டிகளாக நடத்த பிசிசிஐ முடிவு செய்துள்ளது. சவுதியில் ஹஜ் புனித யாத்திரை ஜூலை 29ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த ஆண்டு வெளிநாடுகளிலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்ள கொரோனா தொற்று காரணமாக இந்த வருடம் அனுமதி இல்லை. அதே நேரத்தில் சவுதியில் தங்கியுள்ள 160 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த வருட ஹஜ் புனித யாத்திரையில் கலந்து கொள்ள வேண்டும். இத்துடன் இன்றைய நாளைய தலைப்புச் செய்திகள் பற்றிய சிறு தொகுப்பு முடிவடைந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.